சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முன்னணி நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை குணச்சித்திர நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை காமெடி நடிகர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதில் இப்போ வந்து காளி வெங்கட் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, சென்னை தினத்தை முன்னிட்டு அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் சென்னையில் உங்களுக்கு பிடித்தமான இடம் எது அப்படின்னு வந்து கேட்டப்போ அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையிலேயே நம்மளுடைய நெஞ்சை நிகழ வச்சிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. காளி வெங்கட் அவர்கள் குணச்சித்திரம் மற்றும் காமெடி கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய 15வது வயதில் நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1995 வந்து இவர் வந்து வந்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் அப்போ வந்தப்போ ஒரு மளிகை கடையில் திருவெற்றியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அந்த கடை மூடினதுக்கு அப்புறமாக தான் இவர் வந்து போய் சாப்பிடவே செய்யணுமா. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் கலா அப்படின்ற ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டிருக்கிறாங்களா. சாப்பாடுனா சும்மா இல்லையா, எப்போவுமே நான்வெஜ், மட்டன், அதற்கப்புறமாக கறி அப்படின்னு எல்லாமே அங்கே இருக்குமா. தன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிற சமயத்தில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவளித்து ரொம்பவே உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் வந்து வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம் அப்படின்னு தான் வந்து ஒரு நடிகராக ஆனதுக்கு அப்புறமாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் திருவற்றியுள்ள அந்த அட்ரஸில் போய் பார்த்தப்போ அங்கே அவங்க இல்லை. அதை பார்த்து இவர் பெரிதும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் எனக்கு ரொம்பவே பிடித்தமான இது எது அப்படின்னு வந்து பார்த்தா கலா அக்கா வீடு தான். கலா அக்கா தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள மாதிரி வெள்ளந்தியான மக்களும் இந்த சென்னையில் இருக்கிறது தான் சென்னைக்கு அழகு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அதனால் எப்படியும் நான் வந்து அவங்கள கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படின்றதையும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. மனம் திறந்து பேசியிருக்கிறாரு காளி வெங்கட் அவர்கள். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு உதவி செய்தவங்கள மறக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கக்கூடிய அவருடைய குணம் வந்து ரொம்பவே பிடித்தமானதாக தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய படங்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக காளி வெங்கட் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.